காமத்தை வென்றவருக்கு மரணம் இல்லை என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குருட்டி என்ன பார்க்கறான்னு சொல்ல யாருன்னு கேட்டான். அவன் தான்டா காமம், அவனை எரிக்கணும் அல்லவா. அவனை எரிக்காட்டி அவனை விட்டு போவானாவே, அவனை எரிச்சிக்கணும். அவனை எப்படி எரிக்கிறது? அதுக்கு தலைவன் சுப்பிரமணியர் இல்லவா, அவர் தான் அந்த காமத்தை மூலக்கடவுள் கொண்டு சுட்டு எரிக்க எரிச்சிட்டார். அப்போ அவர் ஆசைப்பட்டவன் நான். அப்போ அவர் ஆசைப்பட்டதுனால நான் காமத்தை எரித்து விட்டேன். அந்த காமத்தை எரித்ததுனாலே எனக்கு நான் இனி மரணம் இல்லை, எனக்கு நடத்தின மூப்பு இல்லை, பசி இல்லை, துன்பம் இல்லை, இன்பத்தோடு இருக்கிறேன். அப்போ எங்களுக்கு அந்த வாய்ப்பு, எனக்கு கூப்பிடு, நான் அதுக்கு தானே இருக்கிறோம், நான் ஞானிகளை எதுக்கு இருக்கிறோம், நாங்களும் அந்த வீட்டில் நாங்கள் வெட்டுருக்கலாம். நீ வெள்ள உன்னால் வெல்ல முடியுமா? சாதா அரிசியும் உன்னால் வெல்ல முடியல. உப்புலாம் சாப்பிட முடியுமா? உப்புலாம் சாப்பிட அவசியம் இல்லை, உப்புலாம் அரிசியை சாப்பிட்லாம். உன்னால் எது வெல்ல முடியல, நான் வெட்டுருக்கேன்ப்பா. நீ எதெல்லாம் வெல்ல முடியலையா நான் வெட்டுருக்கிறேன். காமத்தை உன்னால் வெல்ல முடியாது நான் வெட்டுருக்கிறேன். கோபத்தை வெல்ல முடியாது நான் வெட்டுருக்கிறேன். கொணக்கடலாம் உன்னால் வெல்ல முடியாது நான் வெட்டுருக்கிறேன். நான் சாந்த ஸ்வரூபனாக இருக்கிறேன், யமனை வெட்டுருக்கிறேன். ஆக நான் என்னை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை வெட்டுருக்கிறேன். நீ என்னை கூப்பிடுற, என்னை கூப்பிட்டு எதுக்கு கூப்பிடுறேண்ணா? நான் என்னை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை நான் வெல்ல வேண்டும், என்னை வஞ்சிக்கக்கூடிய குணக்கேடுகளை நான் வெல்ல வேண்டும், சாந்த ஸ்வரூபனாக இருக்க வேண்டும், தயவு சிந்தையோடு நான் வாழ வேண்டும், கருணை புரிஞ்சு நான் வாழ வேண்டும், இறக்க சிந்தையோடு உள்ளவனாக இருக்க வேண்டும். நீங்கள் என் கருள் செய்யன்னு கேட்குறான். அப்போ இறக்க சிந்தை இல்லை என்றால் என்ன ஆகும்? காமத்தை வெல்ல முடியுமா? இறக்க சிந்தை இல்லை இல்லை என்றால் என்னாகும்? குணக்கேடு தீர்க்க முடியுமா? இறக்க சிந்தை இல்லை என்றால் ஒருவனுக்கு ஞானம் சித்திக்குமா? அப்போ இறக்க சிந்தை பெறுவதற்கு என்ன வேண்டும்? புண்ணியம் வேண்டும் அல்லவா? புண்ணியம் செய்யாட்டவன் இறக்க இறக்க சிந்தை வருமா? அப்போ புண்ணிய செய்வதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாரணி ஒழுக்கம் வேண்டுமல்லவா? ஜீவகாரணி ஒழுக்கம் இல்லை என்றால் புண்ணிய சிந்தை இந்த குணக்கேடு பண்புக்குள் வருமா? அதுதான் ராமணி சாமி பார்த்தார், ஜீவகாரணியமே ஞானத்தின் தெளிவு கொடுன்னு சொன்னார். அப்போ ஜீவகாரணி இல்லை என்று சொன்னால் இந்த குணக்கேடுகள் இந்த இறக்க சிந்தை வராது. அப்போ இறக்க சிந்தையினுடைய முதிர்ச்சி தான் ஞானம், தைய சிந்தையின் முதிர்ச்சி தான் ஞானம், ஜீவகாரணியத்தின் முதிர்ச்சி தான் ஞானம். அதோடைய இழவுகள் எப்படி இருக்கும்னா அது உடை தெரியுது. ஜீவகாரணியம் ஜீவகாரணி அந்த ஜீவகாரண்யம் என்பது இறக்க சிந்தை. ஒருவனுக்கு மனத்தை உடை தெரியுது, நரத்தரை உடை தெரியுது, அவனுக்கு மனமில்லா பெருவாள் தருவது இறக்க சிந்தை. அவன் அந்த இறக்க சிந்தை தான் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை உடை தெரியுது. அவன் அந்த இறக்க சிந்தை மீன் போது வைக்கக்கூடாது உணர்ச்சியை உண்டு பண்ணுது. அந்த இறக்க சிந்தை பலர காமத்தை பொடியாக்குது. அந்த இறக்க சிந்தை தான் ஒருவனை உயர்த்துது. அதை உயர்த்ததுக்கு என்ன உபாயம்? அதுதான் ஜீவகாரணி ஒழுக்கம்னார். அப்போ அந்த ஜீவகாரணி ஒழுக்கத்தை பின்பற்றும் போது தான் ஒருவனுக்கு அந்த நிலை உயர்தான். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? விடாமல் விடக்கூடாது. விடாமல் மன மனசு திற மாதிரி தான் இருக்கும். விடாமையாக சீஸ்வராக 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 சீஸ்வரான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அது கூப்பிட 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 அவன் நாம் சொல்ல 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 தான் ஒருவனுக்கு அந்த குணக்கடன் தீருது. அப்போ அந்த அவன் என்ன செய்கிறான்? மோத அவன் ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? இவனுக்கு வறுமை இருக்குது, அதனால தான் அவன் பூஜை செய்ய முடியல, வறுமை தீரு. அவன் மாதிரி ஒரு ஆகத்த ஆசனை கூப்பிட்றான். சரி, வறுமை தீர்த்துட்டோம், நோய் இருக்குது. ஸோ நோயை தீர்த்து விட அவனுக்கு, நோய் தீர்த்தாலும் அவனுக்கு மனசு அமைதிப்படும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.